ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஸ்பி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சிட்டுக்குருவிகளை எப்படி நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது, அதே மாதிரி அதை வந்து எப்படி கூடு கட்ட வைக்கிறது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரல பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு கரண்ட் கம்பத்தில் உட்காந்துட்டு இருக்குது. அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன்று ரெண்டு சிட்டுக்குருவியாச்சும் உங்கள் வீட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும். அது எப்படி உங்கள் வீட்டுக்கு வர வைக்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா பொதுவாகவே கூட்டமாக வாழ்கிற தன்மை உடையதுங்க. இதே மாதிரி கூட்டமாக உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்ததுன்னா நீங்களும் அதே மாதிரி சிட்டுக்குருவி ஈஸியாக வர வச்சிடலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரிசி வைக்க ஆரம்பிக்கணும். அரிசி வச்சோம்னாவே ஒரு சிட்டுக்குருவி வந்து உட்கார ஆரம்பிச்சிச்சுனாவே மிச்சம் எல்லா சிட்டுக்குருவியும் வந்துடும். இப்போ அதுக்கு ஃபுட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரேஷன் அரிசி அல்லது வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை கொஞ்சமாக எடுத்து அது வந்து அம்மிக்கல்லில் வந்து லைட்டாக வந்து நம்ம ஆட்டி விடணும். அதாவது ஒரு அரிசி வந்து ரெண்டாக உடையிற மாதிரி. நீங்கள் மிக்சியில் கூட பண்ணலாம், பட் அதாவது வந்து ரொம்பவே உடையக்கூடாது, மைய ஆகக்கூடாது. ரொம்ப லைட்டாக மட்டும் அரைச்சா மட்டும் போதும். இது மாதிரி ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை பார்த்திங்கன்னா, நான் சிட்டுக்குருவி வரும்போது நான் அரிசியை வந்து ஒரு திண்ணையிலையோ அது மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு வைக்கிறேன். அது எப்படி வந்து சாப்பிடுதுன்னு நீங்களே ஒரு பொறுமையாக வந்து பாருங்கள். நான் சொன்னேன்ல, ஒரு சிட்டுக்குருவி வந்தாவே எல்லா சிட்டுக்குருவியும் கூட்டமாக வந்து சாப்பிடுன்னு. பாருங்கள், அதே மாதிரி வருது. பார்த்தீங்கன்னா மேல் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா எல்லாமே மேலாக தாங்க வரும். ஃபீமேல் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுச்சுன்னா ஃபீமேல் தான் வரும். சில இது பார்த்திங்கன்னா பேராக இருந்த குருவிகள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஃபீமேல் மேல் ரெண்டும் சேர்ந்து வந்து சாப்பிட்டு போவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா குருவியும் பார்த்திங்கன்னா மேல் குருவி தான். நான் சொன்னல பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் வந்தோடனே பாருங்கள் எல்லா ஃபீமேலும் வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. இப்போ ஏதோ ஒரு மேல் மட்டும் வந்திருக்கு பாருங்கள். அது பார்த்திங்கன்னா இதோ ஏதோ ஒரு ஃபீமேல் கூட பேராக இருக்கும், அதனால தான் இதுவும் மேல் வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம சிட்டுக்குருவிக்கு ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதுக்குன்னு ஒரு கூடு கட்டி நம்ம வைக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கூடு கட்டி வச்சுருக்கோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே மேலே உட்காந்து கூடு கட்டிகிட்ருக்கு. இந்த கூடு செய்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. உங்கள் வீட்டில் வந்து ஷூ பாக்ஸ் அது மாதிரி வேஸ்ட்டு பொட்டிலாம் இருக்கும்ல, அந்த பொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு ஹோல் போட்டு நீங்கள் வச்சிங்கனாவே போதுங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமானது தண்ணிங்க. நீங்கள் வந்து சாப்பாடு வைக்கும் போதே தண்ணியும் வச்சுடணும். எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் இருக்கனால அந்த இடத்துல போய் குளிச்சுட்டு அதே மாதிரி அது தண்ணியெலாம் குடிச்சிட்டு அது மாதிரி நல்லா இருக்கிறதுனால நாங்கள் தண்ணி வைக்கிறது இல்லை. நீங்கள் வந்து சிட்டுக்குருவிக்கு சாப்பாடு வைக்கும் போதே தண்ணியும் வச்சுடுங்க. ஏன்னா சிட்டுக்குருவிங்க பார்த்திங்கன்னா குளிக்க ரொம்பவே விரும்பும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீடு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அட்டை பாக்ஸ் நான் வச்சுருந்தேன். அந்த அட்டை பாக்ஸில் பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பாட் செலக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு மேல் பார்த்திங்கன்னா உள்ளே போய் காட்டும், இதுதான் பாட்டுன்னு. இது பிடிச்சிருந்தா வேணால் ஃபீமேல் வந்து அது செலக்ட் பண்ணி முட்டை கூடு கட்டி முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பாட் அந்த ஃபீமேலுக்கு பிடிக்கலைன்னா மேல் வந்து வேறு பாட் காட்ட ஆரம்பிச்சிடும். ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா அந்த நெஸ்ட்டு பிடிக்கலைன்னா வெவ்வேறு நெஸ்ட்டு தான் அது காமிச்சிக்கிட்டே இருக்கும் மேல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா ஆல்பினோ சிட்டுக்குருவி. இந்த ஆல்பினோ சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க. இந்த குருவியோட உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒயிட் ஒயிட்டாக இருக்கும், அதோடய மூக்கு கூட. இந்த சிட்டுக்குருவியும் இந்த சிட்டுக்குருவியும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு சிட்டுக்குருவி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.